டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஷேர். இந்த ஷேரை பற்றி நான் சொல்லும்பொழுது கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்டு அதுக்கப்புறமா தயவு செஞ்சு இறங்க. நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா, டீமேட் அக்கௌண்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அது எப்படிங்க பை பண்ணுறது, அதை செல் பண்ணுறதுன்றத பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. வாங்கிட்டு அதை வாங்கினதை எப்படி விற்கிறதுன்னு கூட தெரியல, இல்லை விற்றதை எப்படி வாங்கிறதுன்னு கூட தெரியல. இப்படிலாம் கூட ஒரு சிலர் வந்து இன்றைக்கி இன்றைய சூழ்நிலையில் நான் சம்பாதி படத்தை வச்சுட்டு விரயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேரே வந்து தப்பு, ஷேரில் போட்டவனால் லாஸ் ஆகிடுவா, ஷேர் நான் எவ்வளோ சம்பாதி எவ்வளோ திருப்பா 2 லட்சம் ரூபா விட்டாங்க, 5 லட்சம் ரூபா விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஷேரை கட்டாலே பயங்கர எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்காங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் யோசிப்பீங்க, ஏன்டா அத்தனை பேர் நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் லாஸ் ஆகிருக்க ஒன்றை போய் நீ எப்படியா செய்யன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு தொழில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தேவையான அறிவு, எனது அதுக்கு தேவையான அறிவு. அறிவுன்னா எனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, அந்த தொழிலுக்கு தேவையான அறிவை நீங்கள் என்றைக்கு உற்பத்தி பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கு புக்ஸஸ் இருக்குது, யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க, நான் மட்டும்லாம் என்ன மாதிரி பலர் வந்து போடுறாங்க, அதையும் பாருங்கள். இன்னும் இங்கிலீஷில் போடுறாங்க, தமிழில் போடுறாங்க, உங்கள் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் புரிகிற மாதிரி இருந்தால் அந்த லாங்குவேஜ்லேயும் போடுறாங்க, அதையும் பாருங்கள். அதுக்கடுத்து அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னா, இதை பார்த்தா மட்டும் போகாது, நீங்கள் களத்தில் இறங்கணும். களத்தில் இறங்கணும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல பை பண்ணுறீங்க. எப்போ நீங்கள் பை பண்ணணும்னா, ஒரு ட்ரேடிங்கில் மேலே ஏறுதான்னு பாருங்கள். மேலே ஏறும்போ ஏறுற மாதிரி தெரிஞ்சுனா ஃபஸ்ட்டு உடனே நிறைய பேர் செய்கிறாங்க, ஏறுதுங்க நான் பை பண்ணிட்டேன், இந்த டார்னிங் இறங்கி போச்சுங்க அப்படிங்க. எந்த எப்படி ஏறுது, அதோடைய பொசிஷன் எப்படி ஏறுது அப்படின்றத பார்க்கு. இப்போ ஒரு கம்பெனி வாங்குறீங்க, அப்போ எப்படி ஏறுதுன்னா, 1 இல்லைனா 2 சென்செக்ஸில் ஏறிக்கும். ஆ, 1 or 2 வந்தோடனே ப்ளஸ் இப்போ பச்சையில் அடிச்சிருப்போம், ஓ ஏறி போச்சு அப்படின்னு நிச்சயமாக இருக்குங்க. அடுத்த செகண்ட் அது வந்து மைனஸில் இறக்கும். அதுங்க ஃபஸ்ட்டு பச்சையில் ஏறும்போது 1 or 1.5 to 10 வரல ஏறும்போது ஏறமாக இருக்கும், அடுத்து சரட்டு இறங்கிடும். சார் நான் வந்து ப்ளஸில் வாங்கினேன், அடுத்தது பார்த்திங்கன்னா சரட்டு மைனஸில் போயிடுச்சு அப்படின்னாங்க. முதல்ல ஒரு 20-25-30 ஏறும்போது அதுக்கப்புறமா வாங்க ஆரம்பிங்க. வாங்கினீங்கன்னா தான் அதுக்கப்புறம் அது ஏறுதா இல்லை இறங்குதான்றதை பற்றி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? வாங்கிட்டு நான் அதிகமான லாபம் ஒரு 5% வைக்கிறேன், 10 வைக்கிறேன்னாதீங்க, இங்கே 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் அதுக்கு மேலே நீங்கள் அது மேலே ஆசைப்படாதீங்க. அதாவது நான் ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா, 101 ரூபாய்க்கு நான் 100 ஷேர் வாங்கினாக்கா 101 ரூபாய்க்கு அல்லது 102 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபம் வந்து 30 ரூபாயோ 120 ரூபாயோ 132 ரூபாயோ அங்கே வரும். புரியுதுங்களா? உங்களுடைய லாபத்தை தீர்மானிப்பது நீங்கள் மட்டுமே. புரியுதுங்களா? அதே நேரத்தில் உங்களுடைய நஷ்டத்தை தீர்மானிப்பவர்களும் நீங்கள் மட்டுமே. அதையும் சேர்த்தே புரிஞ்சுக்கணும். நான் லாபத்தை நான் தீர்மானிக்க, நஷ்டம் யாரையாக தீர்மானிக்காதீங்க, அதை தீர்மானிக்கதும் நீங்களே. அதனால் கொடுமான வரையிலும் ப்ளஸ்டர் போகுதா அப்படின்றத மட்டும் பார்க்காதீங்க, அது சென்செக்ஸில் எவ்வளோ போகுது அதுக்கடாது, அதோடைய நியூஸ் எப்படி இருக்குது, ஒரு கம்பெனி வாங்கினா அந்த நியூஸ் எப்படி போகுது, அதோடைய ரிசல்ட் என்ன, ஏதாவது ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்டு போடுறானா இல்லை நெகட்டிவ் ரிசல்ட்டு போடுறானா, அதுவும் நிறைய வரும். அவர் நெகட்டிவ் ரிசல்ட் வரும்போது
ஒரு உருண்டு சரசரம் இறங்கிடும். மதியம் ஒரு மணிக்கு அவங்க அனுப்பி சொல்ல போகிறான் அப்படின்னும்போது அது பாசிட்டிவ் ஆகி போயிடுச்சுன்னா ஒரு உருண்டை ஏறி போயிடும். நெகட்டிவ் ஆச்சுன்னா நீங்கள் வாங்கினது சரணம் இறங்கி போயிடும். அதனால் அதோடைய நியூஸையும் நீங்கள் பார்த்துக்கிட்டோம். நான் சொன்னது என்னென்னா சக்ஸஸ் பார்க்கணும். முதல்ல ஏறுதா இறந்தாலும் பார்த்துருக்கேன், சக்ஸஸ் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து அதோட நியூஸ் பாருங்கள். அதுக்கடுத்து வேல்ட் நியூஸ் பாருங்கள். வேல்ட் நியூஸ் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல குண்டு வெடிப்போ அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு பத்து பேர் நூறு பேர் சேர்த்தாங்க, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு திடீர் சம்பவம் ஏதாவது இருந்ததுனால் அதோடய முதல் அடி எதுவும் போட்டுக்கிட்டாங்க ஷேர் மார்க்கெட்டில் தான் விடுவோம். உடனே நீங்கள் போட்டதை உடனே உங்களுக்கு லாஸ் ஆகுதோ நஷ்டமாகுதோ லாபம் வருதோ அதோட கட்மெண்ட் வெளியே வந்துருங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறங்குங்க. இறங்கினீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரது வந்துங்க. நூற்றுக்கு 3-5% தான் இருக்கிறாங்க. அத்தனை பேர் 95% படத்தை போட்டு அதுக்கு வாங்கவும் தெரியாமல் நிற்கவும் தெரியாதவங்களாக இருக்கிறாங்க. ஓரளவு நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறங்குங்க. அது உங்களுக்கும் நல்லது. உங்களுடைய அதை ஒரு வருமானமாக பார்த்து அதை ஒரு தொழிலாக பார்த்துக்கிட்டேன் சத்தியமாக உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை நான் நீங்கள் ஒரு நீங்களே ஒரு சுய ஒரு தொழில் சுயதொழில் தான் அது. புரியுதுங்களா? அது வந்து ஒரு தொழில். அந்த தொழிலை வந்து எந்த ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போனேன் போய் உட்காந்துட்டு விட்டேன் அவன் நெட்டை கட்டணுன்னா கட்டடை கட்டினேன்னா கொடுக்கணும். உங்கள் ஒட்டி போனானே உங்கள் ஒண்டியில் நெட்டு கட்டினீங்கன்னா கரெக்டு பொத்துரு விடும். புரியுதுங்களா? மெக்கானிக் கட்டாளன்றதுக்காக நான் கட்டடுற மாதிரி நீங்கள் உங்களுடைய அடுத்தவங்க பார்த்துட்டு நீங்கள் செய்யாததுக்கு ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு கற்றுக்குங்க. ஏதாவது ஒரு ஒரு ஏஜென்ட் மூலமா சப் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு எப்படி சார் செய்கிறது அப்படி முறையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க. தயவு செஞ்சு அடுத்தவங்களோட நம்பி நீங்கள்லாம் செய்யக்கூடாது. தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணக்கூடாது. சார் நான் இது இப்போ டிபாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன், இதை ட்ரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தயவு செஞ்சு அடுத்தவர்கிட்ட கொடுக்காதீங்க. அவங்கள லாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் யூஏ எங்கிட்ட லாஸ் ஆகி போச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இதுவரை நான் சொல்கிறேன். மேற்கொண்டு நிறையா இருக்குது, அது விஷயத்தில் அப்புறம் சொல்கிறேன். பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்பற்றுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர்ஸ்.